Hi friends, GSM Tamil Arunji. நீங்க தேடி என்ன போகப் போறோம்னா EMC லேப்டாப். இந்த மாடல் வந்து EMC 45. இந்த லேப்டாப் வந்து பிட் டிஸ்அசெம்பிள் பண்ணப் போறோம். அதை எப்படி டிஸ்அசெம்பிள் பண்றதுங்கறத அந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு EMC லேப்டாப்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. இந்த ஒரு மாடலை எப்படி டிஸ்அசெம்பிள் பண்றது அப்படிங்கறத சொல்லப் போறேன். பார்க்கப் போறோம். அதுமட்டுமில்லாம இதுக்கு முன்னாடி நிறைய சீரிஸ் டிஸ்அசெம்பிளிங் வீடியோ, சர்வீஸ் வீடியோஸ் நிறையவே போட்டுறோம். அத செக் பண்ணி பாருங்க. ஓகே, வாங்க இந்த EMC லேப்டாப்பை டிஸ்அசெம்பிள் பண்ணிட்டு வந்தறலாம். ஓகே फ्रेंड्स, இந்த EMC லேப்டாப் பட் டிஸ்அசெம்பிள் பண்ணப் போறோம். மாடல் நம்பர் பாத்துக்கோங்க. இப்ப பேட்டரி ஃபர்ஸ்ட் கழட்டிரலாம். பேட்டரி கழட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்க்ரூவை எல்லாத்தையும் கழட்டலாம். எல்லா ஸ்க்ரூவையும் கழட்டிக்கங்க. இந்த ஸ்க்ரூவை கழட்டிட்டு மேல இருக்கிற அந்த டம்மிக்கு சென்டர்ல ஒரு ஸ்க்ரூ இருக்கும், அதையும் கழட்டிக்கலாம். இந்த டோரை ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணிடுங்க. RAM ஃபேன் எல்லாத்தையும் கழட்டி விடுறதா கழட்டி விட்டுருங்க. இப்ப நான் வந்து கழட்டி விடல, ஹார்ட் டிஸ்க்கும் கழட்டிக்கிறேன். இந்த வீடியோ எல்லாமே 4 hour லென்த்தாக இருக்குங்கனால ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டைம் லேப்ஸாக தான் பண்ணியிருப்பேன். கொஞ்சம் வந்து பொறுமையாக வீடியோ பாருங்கள். இந்த டம்மி எடுத்துடலாம். சைடில் இருக்கிற ஸ்க்ரூ கழட்டிட்டு அதுக்கப்புறம் சைடில் இருக்கிற ஸ்க்ரூஸ்லாம் கழட்டிக்கங்க. எல்லா ஸ்க்ரூயும் ஏ டு Z வந்து கழட்டிக்காங்க. அப்போ தான் அந்த பேனலை வந்து கழட்ட முடியும். எல்லாம் கழட்ட முடியாது. எல்லா ஸ்க்ரூஸையும் நான் கழட்டிக்கிறேன். ஓகே, எல்லா ஸ்க்ரூவையும் கழட்டியாச்சு. லேப்டாப்பை திருப்பிட்டு அந்த மேலே இருக்கிற அந்த டம்மி எடுக்கணும். அந்த பவர் பட்டன் மேலே இருக்கிற அந்த பிளாஸ்டிக் அந்த ஒரு லாக்கு தான் வந்து கீபோர்டையும் அழுத்தி பிடிச்சிட்டு இருக்குது. அந்த ஒரு லாக்கை எடுத்துட்டோம்னா தான் நம்ம கீபோர்டை கழட்ட முடியும். ஓகே, அந்த கீபோர்டை எடுத்துட்டு கீழே இருக்கிற அந்த ஸ்டிப்பை, கீபோர்டு ஸ்டிப்பை கழட்டி விட்டு அதுக்கப்புறம் வந்து பவர் பட்டன் ஸ்டிப்பு, மவுஸ் ஸ்டிப்பு, இருக்கிற ஸ்டிப்பு எதனாச்சும் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் கழட்டி விட்டுருங்க. அப்புறம் கீழே ஒரு ஸ்க்ரூ இருக்குது, அந்த ஒரு ஸ்க்ரூவையும் கழட்டிங்க. மேலே ஒரு ஸ்க்ரூ அப்படியே ஆப்போசிட் நேராக இருக்கும், அங்கே அந்த ஸ்க்ரூவையும் கழட்டிடுங்க. இதுக்கப்புறம் வந்து பவர் பட்டன் கிட்ட ஸ்க்ரூ வரும், அது இல்லாமல் ஸ்பீக்கர் கிட்டேயும் ஸ்க்ரூ வரும், அதெல்லாம் கழட்டி விடணும். ஓகே, இப்போ வந்து பவர் பட்டனை எடுத்துட்டேன், ஸ்க்ரூவை கழட்டிட்டு அதே மாதிரி ஸ்பீக்கர் கிட்ட வர ஸ்க்ரூஸ் எல்லாத்தையுமே கழட்டிடணும். கம்ப்ளீட்டாக ஸ்பீக்கர் ஸ்டிப் எடுத்து விட்டுலாம். இப்போ வந்து ஸ்பீக்கர் கம்ப்ளீட்டாக கழட்ட போகிறோம். ஸ்பீக்கர் கிட்ட வர ஸ்க்ரூ ரெண்டையும் கழட்டுறேன். இந்த இது எழுத்திங்கன்னா வராது. பின்னாடி ரெண்டு ஸ்க்ரூ இருக்கும் அந்த இன்ச்சஸ் பக்கத்தால், அந்த ரெண்டு ஸ்க்ரூவையும் கழட்டிக்கங்க. அந்த ஸ்பீக்கர் இருந்த இடத்துலயே வச்சுட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு பின்னாடி ஒரு ஸ்க்ரூ இருக்கும், சென்டர் போர்டு ஸ்க்ரூ, அந்த ஸ்க்ரூவையும் கழட்டணும். அதை கழட்டினா தான் வரும். ஓகே, இப்போ வந்து பேனலை கழட்டிக்கலாம். ஓகே, இப்போ கழட்டிட்டேன். இதில் என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணுறேன், ஃபேன் கேபிளை கழட்டி விடல. அப்படிலாம் ஃபேன் முன்னாடியே கழட்டிருக்கணும், நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி. ஓகே, நான் வந்து அதை எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், அந்த ஃபேனை நம்ம இங்கே ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்க்ரூவை கழட்டிட்டு இந்த ஃபேன் எடுத்துக்கணும். நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபேனை கழட்டிறது ஒரு பெஸ்ட்டான விஷயமா கருதப்படுது. ஓகே, நம்ம இப்போ ஸ்பீக்கரையும் எடுத்துடலாம். ஓகே, ஸ்பீக்கர் மாத்திரம்தான் அப்படி எடுத்து மாற்றிக்கலாம். இப்போ இந்த யூஎஸ்பிஸ்டு ஆடியோ ஜாக்கான ஸ்டிப்ஸு அண்டு பவர் கேபிள், சார்ஜிங் கேபிள் எல்லாத்தையும் கழட்டி விட்டுருணும். அது பாருங்க, போர்டில் ஸ்க்ரூ கொடுத்துருக்கேன், அந்த போர்டு ஸ்க்ரூவையும் கழட்டிடலாம். இப்போ கீழே வந்து நான் டிஸ்பிளே கேபிள் கழட்டி விடல, நீங்கள் முன்கூட்டியே வந்து அந்த டிஸ்பிளே கேபிளையும் கழட்டி விட்டுருங்க. ஓகே, இந்த இப்போ யூஎஸ்பி போர்ட்டையும் எடுத்துடுறேன் நான். ஓகே, இப்போ கம்ப்ளீட்டாக நம்ம எடுத்தாச்சு எல்லாத்தையுமே. இப்போ இதில் வந்து டிஸ்பிளேவும் பேக் பேனலும் மட்டும்தான் இருக்குது. இது வந்து ஒரு நாளைக்கு நான் வீடியோ போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன், எப்படி டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணுறதுன்னு. எல்லாத்தையுமே டிஸ்அசம்பிள் பண்ணி வச்சாச்சு. இப்போ எல்லாத்தையும் இதை எல்லாமே எடுத்து கம்ப்ளீட்டாக அசம்பிள் பண்ண போகிறோம். நீங்கள் இந்த வீடியோ யூடியூப்பில் ப்ளே பண்ணும்போது ஸ்பீடு வந்து குறைச்சி வச்சு கூட பார்த்துக்கலாம். இந்த ஸ்டிப் வந்து அதுலேயே இம்பில்டாக கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ரேம் வந்து 2GB ரேம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இப்போ இந்த ஹீட் சிங்கை கழட்டிட்டு கீழே இருக்கிற ப்ராசரை வந்து எடுத்து உங்களுக்கு ரிமூவ் பண்ணிட்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறதையும் காட்டிடுறேன். ஓகே, ஹீட் சிங் இது வந்து ப்ராசர் கட்டணும். போர்டு எப்பயுமே சமமாக மட்டமாக வச்சுக்கிட்டு தான் ஸ்க்ரூ டிரைவர் வச்சு திருப்பணும். அப்படியே ஆப்போசிட் திருப்பினா வந்துடும். இதுக்கு ஒரு மார்க் கொடுத்துருப்பாங்க பாருங்க, இதுலயும் மார்க் கொடுத்துருப்பாங்க. அந்த பிளாஸ்டிக்லயும் ப்ராசரையும் அந்த பிளாஸ்டிக்லயும் மார்க் கொடுத்துருப்பாங்க. அந்த மார்க் நேரம் வச்சுதான் லாக் பண்ணும், இல்லைன்னு லாக் ஆகாது. ஓகே, இப்ப திருப்பி அந்த ஈஸ்டிங் மேல இருக்கிற அந்த 4 ஸ்க்ரூவிஸையும் போட்டுக்கலாம். ஓகே, அந்த 2GB ரேம் வந்து திருப்பி அதில் போட்டுக்கலாம். கரெக்டாக அந்த லாக்குக்கு தகுந்த மாதிரி நல்லா பார்த்து அழுத்தி விட்டுணும். இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக அசம்பிள் பண்ண போகிறோம். பேக் பேனலில் வச்சு பேக் பண்ண போகிறோம்.
ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ மதர் போர்டு தான் எடுத்து வச்சு பேக் பண்ண போகிறோம். மதர் போர்டு எடுத்து வச்சுக்கலாம், எந்த பொசிஷனில் கழுவியும் அந்த பொசிஷனில் கரெக்டாக எடுத்து வச்சு லாக் பண்ணிக்கோங்க. நான் வந்து சார்ஜிங் கேபிளையும் அழுத்தி விட்டுறேன், கரெக்டான பொசிஷனில் பார்த்து எழுத்தி விட்டுருங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து அந்த ஸ்க்ரூ போட்டுக்கணும், போர்டில் சென்டர் ஸ்க்ரூ வந்து போட்டே ஆகணும், போட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த யூஎஸ்பி கேபிளையும் வந்து ஸ்டிப் வச்சு அந்த இதே இடத்துல லாக் பண்ணிடுங்க. ஓகே, லாக் பண்ணியாச்சு. இப்போ வந்து அந்த ஸ்டிப் லாக் பண்ணிடலாம். இப்போ வந்து நீங்கள் அந்த டாப் ஆஃப் த பேனல் வந்து போட்டுக்கணும், போட்டு கரெக்டாக அழுத்தி விட்டுக்கோங்க. அழுத்தி விட்டு ஸ்பீக்கர் போட்டுக்கலாம். ஸ்பீக்கர் கேபிள்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்த பொசிஷன்லேயே திருப்பியும் அழுத்தி விட்டுருங்க. அழுத்தி விட்டு அந்த ஸ்க்ரூஸ்லாம் போட்டுக்கோங்க, ஸ்பீக்கருக்கு வர ஸ்க்ரூஸ் எல்லாமே. ஸ்பீக்கருக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒரு ஸ்பீக்கருக்கு மட்டும் ஒரு லென்த்தியான ஸ்க்ரூ வரும், லெஃப்ட் சைடில் இருக்கிற ஸ்பீக்கரில் ரைட் சைட் பக்கம் ஸ்க்ரூஸ் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு கரெக்டாக கேபிள்ஸ்லாம் அழுத்தி விட்டுறணும். இல்லைன்னா கேபிள் மடங்குச்சுன்னா ஸ்பீக்கரோ இல்லை ஸ்பீக்கரோ கேட்காது, இல்லைன்னா வந்து சவுண்ட் வந்துக்கிட்டே இருக்கும் கிறுக்கு 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 கிறுக்குன்னு. ஓகே, ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது மவுஸ் கனெக்ட் பண்ணிக்கிறேன். என்னென்ன ஸ்டிப்ஸ் கழட்டி விட்டீங்களோ எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. அப்படி நீங்கள் வந்து போட்டுட்டு லாஸ்ட் ஒன் டைம் வந்து ரீவன் செக் பண்ணிக்காங்க. இப்போ வந்து பவர் பட்டன், பவர் பட்டனுக்கான ஸ்டிப்பையும் நான் வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிக்கிறேன், ஸ்டிப்பை கனெக்ட் பண்ணிக்கிறேன். பாரு, எல்லா ஸ்க்ரூவையும் அந்த இன்ச்சஸ்ல வந்த ரெண்டு ஸ்க்ரூவையும் போட்டுக்கணும் மறக்காம. அந்த இன்ச்சஸ்ல வந்து பின்னாடி வந்துச்சு அந்த சென்டர் ஸ்க்ரூ ரெண்டையும் லென்த் ஸ்க்ரூ போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கீபோர்டு எடுத்து லாக் பண்ணிக்கலாம். இந்த கீபோர்டு எப்படி மாத்துறதுங்கிறது ஒரு செப்பரேட்டா ஒரு வீடியோ போறதுக்கு டைப் பண்றேன். ஓகே, கீபோர்டு எடுத்து லாக் பண்ணிட்டேன். மேல இருக்கிற அந்த டம்மியை வந்து எடுத்து பிளாஸ்டிக்கை அழுத்தி விட்டா வேலை முடிஞ்சது. இப்ப வந்து என்ன பண்ண போறோம்னா, நம்ம அந்த டிஸ்பிளே கேபிள போட்டுக்கலாம். டிஸ்பிளே கேபிள் போட்டாச்சு, போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம அந்த ஃபேனை வைத்து ஃபேன் எடுத்து வந்து இப்போ லாக் பண்ணிக்க முடியும், சுலபமாக இருக்கும். இப்போ அந்த ரெண்டு ஸ்க்ரூவும் இருக்கும், அந்த ரெண்டு ஸ்க்ரூவையும் போட்டு டைட் பண்ணிக்கோங்க. ஓகே, டைட் பண்ணியாச்சு. ஸ்பேன் கேபிளையும் ஃபேன் கேபிளையும் மாட்டியாச்சு. இப்போ ஆடிஸ்க் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ வந்து எல்லா ஸ்க்ரூஸையும் கரெக்டாக செக் பண்ணி அந்த சைடில் டம்மி ஸ்க்ரூ அண்டு வந்து எல்லா ஸ்க்ரூஸையும் நீங்கள் போட்டுக்கணும். எல்லாத்தையும் போட்டுக்காங்க. நான் வந்து வீடியோ ஃபாஸ்ட் பண்ண பண்ணியிருக்கேன், கொஞ்சம் வந்து போடாம தான் அதிகம் விட்டுருவோம். அது இல்லாமல் அந்த போர்டில் வர சென்டர் ஸ்க்ரூவையும் போட்டுக்காங்க. ஓகே, அந்த சைட் டம்மிக்கான ஸ்க்ரூ டைட் பண்ணிட்டு அந்த டம்மியும் போட்டுக்கலாம். ஸ்க்ரூஸ் எல்லாம் போட்டுக்காங்க, மறக்காம டைட் பண்ணிக்காங்க எல்லாத்தையும். ஓகே, இப்போ ஆடிஸ்க் எடுத்து கனெக்ட் பண்ணுறேன். ஆடிஸ் கரெக்டாக ப்ராப்பராக எடுத்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆடிஸ் கனெக்ட் பண்ணியாச்சு. இருக்கிற ஸ்க்ரூஸ் எல்லாத்தையுமே நான் டைட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ மேலே இருக்கிற அந்த டோர் எடுத்து போட்டுட்டு அந்த டோரில் இருக்கிற ஸ்க்ரூஸ் எல்லாத்தையும் போட்டு டைட் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த ஆடிஸ்க் வர டோரையும் எடுத்து வச்சு லாக் பண்ணிட்டு அந்த ரெண்டு ஸ்க்ரூவையும் மறக்காமல் போட்டுருங்க. ஓகே, இப்போ வந்து பேட்டரி போட்டு உங்கள் லேப்டாப்பை ஆன் பண்ணி காமிக்கிறேன். நான் இப்போ வந்து பவர் ஆன் பண்ணுறேன். ஓகே, லேப்டாப் ஆன் ஆயிடுச்சு, டன். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருப்பேன், அதனால் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க. ஓகே காய்ஸ், இந்த இஎம்சி லேப்டாப் வந்து டிஸ்அசம்பிளிங் பார்த்துருப்பீங்க, ஒர்க்கிங் லேப்டாப் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம பர்ஃபெக்டாக பண்ணிடுவோம், ஒரு சில மிஸ்டேக்ஸ் நடந்திருக்கலாம், யார் வேணாலும் பண்ணுறது தான். அந்தளவுக்கு நானும் இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து டிஸ்அசம்பிள் பண்ணுறேன், அசம்பிளிங்கும் பண்ணிட்டோம். இந்த மாதிரி வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் நான் போடுற ஒரு ஒரு டேஸ்க்கும். இது மட்டும் இல்லாமல் என்னோட செகண்ட் பிளாக் சேனல் இருக்கு, அந்த சேனலையும் போய் விசிட் பண்ணி பாருங்க, மிஸ்டர் அன்மிஸ் சேனல். அதில் நிறைய பிளாக்ஸ் போட்டுட்டு இருக்கேன், பைக் ரைட்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதெல்லாம் போய் செக் பண்ணி பாருங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் அந்த சேனலில், இதுலையும் வரும் அந்த சேனல்லையும் வரும். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பிளாக்ஸ் நிறைய ஊருக்கு சுத்துறது எல்லாமே போட்டுட்டு இருக்காங்கல்ல, செக் பண்ணி பாருங்க. இது மட்டும் நிறைய லேப்டாப் சர்வீஸ் பிளேலிஸ்ட்லாம் இருக்கும். நம்ம சேனலில் போய் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் இருக்கும், பிளேலிஸ்ட்ல வந்து லேப்டாப் சர்வீஸ், மொபைல் சர்வீஸ், ஜியோ போன், ஹாட்ஸ்பாட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், அந்த வீடியோஸ்லாம் போய் செக் பண்ணி பாருங்க. ஓகே, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். பை பாய்.